நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தேவாலா பகுதியில் அரசு பழங்குடியினர் உயர்நிலைப் பள்ளி உள்ளது. இங்கு பழங்குடியினர் உள்ளிட்ட 300 மாணவர்கள் படிக்கின்றனர். பள்ளியில் நல்லொழுக்கம், கல்வி மேம்பாடு, சுகாதாரம், சுற்றுச்சூழல், உணவு உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகளை மாணவர்கள் மூலமே செயல்படுத்தும் வகையில் மாணவர் சட்டசபை தேர்தல் நடந்தது. இதில் முதல்வர், துணை முதல்வர் உள்ளிட்ட 7 அமைச்சர்கள், செயலாளர்கள் பதவிக்கு தேர்தல் நடந்தது. மாணவ மாணவிகள் ஓட்டு போட்டு பள்ளியின் மாணவ பிரதிநிதிகளை தேர்வு செய்தனர். முதல்வராக மாணவர் ஹேமந்த், துணை முதல்வராக அபிநயா மற்றும் கல்வி, நல்லொழுக்கம், சுற்றுச்சூழல், சுகாதாரம், உணவுத்துறை, நேர மேலாண்மை ஆகிய 7 துறைகளுக்கு அமைச்சர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். தலைமைச் செயலாளராக தலைமை ஆசிரியர் சமுத்திரபாண்டியன் மற்றும் வகுப்பாசிரியர்கள் அமைச்சர்களின் செயலாளர்களாக தேர்வு செய்யப்பட்டனர். அமைச்சரவைக்கு பதவியேற்பு விழா பள்ளி வளாகத்தில் நடந்தது. ஆசிரியர் முருகன் வரவேற்றார். நெல்லியாளம் நகரமன்ற தலைவர் சிவகாமி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். அவர் பேசுகையில், பழங்குடி மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மாணவர்களும் கல்வியில் மேம்பட்டால் மட்டுமே எதிர்கால சமுதாயம் வளமுள்ளதாக மாறுவதுடன் இந்தியாவை வல்லரசாக்கும் சமூகத்தை உருவாக்க இயலும் என்றார். கூடலூர் அரசு கல்லூரி பேராசிரியர் மகேஸ்வரன் பதவியேற்பு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். தொடர்ந்து முதல்வர் உள்ளிட்ட அமைச்சர்கள், செயலாளர்கள் பதவியேற்பு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். ஒவ்வொரு அமைச்சருக்கும் 10 பேர் கொண்ட குழுவும் தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் இவர்கள் அனைவருக்கும் நேம் பேட்ஜ் வழங்கப்பட்டது. அமைச்சரவைக்கு ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழகம், பள்ளி மேலாண்மை குழு நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். எங்க ஸ்கூல்ல வந்து சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. நாங்க எல்லாருமே போயிட்டு கலந்துகிட்டு எல்லா ஸ்டூடெண்ட் கிட்டையுமே ஓட் போட சொல்லி கேட்டோம். அவங்க வந்து எங்களை வந்து சீஃப் மினிஸ்டரா, எஜுகேஷனல் மினிஸ்டரா தேர்ந்தெடுத்தாங்க. நாங்க வெற்றி பெற்றதுல வந்து சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தலைமை ஆசிரியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கெல்லாம் நன்றி. இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து தலைமை ஏற்கிறதுக்கு விழா நடத்தினாங்க. சோ அதுக்காக தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தொடர்ந்து அமைச்சரவை பள்ளி வளாகத்தில் அமர்ந்து ஆலோசனை கூட்டம் நடத்தினர். இதில் தலைமை ஆசிரியர் இருக்கை முதல்வர் இருக்கையாக மாற்றி அமர வைக்கப்பட்டார். நிகழ்ச்சியில் நகராட்சி துணைத் தலைவர் நாகராஜ், பிடிஏ தலைவர் சிவனேசமலர் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்றனர். ஆசிரியர் தவமுரளி நன்றி கூறினார்.